வாழ்க்கையில் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அநியாயமாக எதிர்பார்க்காத சூழ்நிலையில் வரும்போது தான் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை வரும்போது தான் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா, இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா, யார்கிட்ட போய் இதை பற்றி சொல்லுவேன், நல்லா தானே வாழ்க்கை போயிட்டு இருந்தது, கடவுளையே முழுசாக நம்பிட்டு இருந்த எனக்கு ஏன் இப்படி நடக்குது, இப்படி ஒரு நிலைமையில் இருக்கீங்களா? இதற்கு சத்திய வேதம் தரும் பதில் என்ன? அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணுங்கள். அதே போல் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுங்க. சங்கீதம் 6 ஒரு குறிப்பிடத்தக்க புலம்பல் சங்கீதம். இந்த சங்கீதத்தை யூதர்கள் வாரம் முழுசும் தினமும் காலையில் ஜபத்தில் பயன்படுத்துகிறாங்க. ஏன்ப்பா காலையிலே புலம்பலோட தான் நாளாக ஆரம்பிக்கணுமான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய கஷ்டமான நிலைமைக்கு, அதாவது 3-4 வசனங்களை வாசிக்கும்போது, அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், பயந்திருக்கிறார், தொடர்ந்து எதிரிகளால் நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமைக்கு அவருக்கு காரணம் தெரியல. ஏன்னா அவரை பொறுத்தவரை அவர் எந்த தப்பும் பண்ணலை, எந்த தப்பும் பண்ணாத தனக்கு ஏன் இப்படி ஒரு அநியாயமான நிலைமை என்பதாக புலம்புகிறார். ஆனால் அவர் புலம்புகிறதுல ஒரு தனித்துவம் இருக்குது. முதல் 4 வசனத்தில் அவர் எத்தனை தடவை கர்த்தாவேன்னு சொல்கிறாரு பாருங்க. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கழிந்து கொள்ளாதேயும், இன்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்மா வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர், திரும்பும் கர்த்தாவே என்பதாக அவர் சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கலாம். இங்கே நாம் புரிஞ்சிக்க வேண்டியது, நம்முடைய புலம்பல்களை கேட்க கடவுள் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் யாருக்கிட்ட சொல்ல போகிறோம், அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்பட வேண்டாம். எல்லா கஷ்டத்தையும் கடவுளிடம் சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த சங்கீதம் வெறும் புலம்பலோடு மாத்திரம் முடியாமல் 9 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார். இது அவருடைய பக்தியின் நிலைப்பாட்டை குறிக்கிறது. கடவுள் தன்னுடைய ஜபத்தை கேட்டார் என்கிற நிச்சயத்தோடு மாத்திரமல்ல, தன்னுடைய கஷ்டமான நிலைமையை நிச்சயம் மாறும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார். நம்முடைய ஜபங்களும் அப்படி இருக்க முடியுமா? தொடர்ந்து இணைந்திருங்கள். கடவுளின் சமாதானம் உங்களோடு இருக்கட்டும்.